அன்புள்ளங்களுக்கு ஆத்மார்த்த வணக்கம். இந்த பதிவு ஏற்கனவே கொடுத்திருந்த ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் போலவே இந்த டெக்ஸ்சர் ஃபினிஷிங் பண்ண வாலில் டாப் கோட்டு மெட்டாலிக் ஆன்டிக் ஃபினிஷ். இது ஸ்பாஞ்சை பயன்படுத்தி ரோலரின் உதவி இல்லாமல் டைரெக்டாக செய்யக்கூடியது. டைலூஷன் பண்ணுறதுக்கு 10 ml மேலே தண்ணி சேர்த்தக்கூடாது டாப் கோட்டுக்கு. ஸ்பாஞ்சில் யாராவது ஒருத்தர் ஹெல்ப்பில் ப்ரஷில் டைல்ஸ்லேயோ அல்லது அட்டை அதுகளில் அந்த டாப் கோட்டை அப்ளை பண்ணி தர சொல்லி அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னால் ஸ்பாஞ்சில் டச் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மெத்தடில் டாப்பில் கொடுக்கக்கூடியது ஒரு கோல்டு கலர் மட்டுமல்ல, கோல்டு, பிளாக், காப்பர்னு சொல்லி 3 கலர் மிங்கிள் பண்ணி நீங்கள் ஆன்டிக் ஃபினிஷாக தாராளமாக கொண்டு வந்துக்கலாம். இதில் நான் கொடுத்துருக்கிறது 2 coats ஆஃப் பேஸ் ப்ரௌன் கலர் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் மெட்டாலிக் மட்டும் கொடுக்குறேன். பேஸ் டெக்ஸ்சர் ஃபினிஷிங் பண்ணும் பொழுது மாஸ்கிங் டேப்பை பயன்படுத்தி பிரிட்ஜ் எஃபெக்டில் செஞ்ச டெக்ஸ்சர் இது. இந்த மாதிரி ஸ்பாஞ்சை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பெயிண்டுடைய அளவு மிகவும் கம்மியாக பிடிக்கும். அதே டைமில் எவ்வளவு டெப்த் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மீண்டும் இதில் செகண்ட் கோட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லைனிங் வரக்கூடிய கேப்பில் ஸ்பாஞ்சில் பெயிண்ட் பட்டால் உடனே நீங்கள் ஈர வெஸ்ட்டு வச்சு துடைக்கும் போது அது கிளீனிங்கும் ஆயிரும். ஸோ சென்டரில் அதிகமாக உங்களுக்கு பெயிண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. இதை நீங்கள் ரோலர் பயன்படுத்தி அடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த சென்டரில் வரக்கூடிய எல்லா கேப்புகளுக்கும் மாஸ்கிங் டேப் ஒட்டாமல் செய்ய முடியாது. இந்த முறையில் செஞ்சீங்கன்னா மாஸ்கிங் டேப்பும் ஒட்ட வேண்டியதில்லை, டைமிங்கும் மிச்சமாகும், அட் த சேம் டைம் நீங்கள் ஒர்க்கு ஃபினிஷிங் அழகாக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த கேப்பில் நான் துடைக்கிற மாதிரி ஒவ்வொரு டைம் அந்த பெயிண்ட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த ட்ரை ஆகிற டைமுக்குள்ளேயே நீங்கள் ஈர வெஸ்ட்டு வச்சு தாராளமாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பேஸில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறது ராயல் பேஸுங்கிறனால அது வாஷபிள், ஈஸியாக க்ளீனும் பண்ணிக்கலாம். இந்த முறை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நன்றி, வணக்கம். I think the girls with their nails done now.